பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டு. இதில் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும், நமக்கு வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருந்தால் மட்டும் நம்மளோட மார்க்கை பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு ஜாப் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு இப்போ நம்ம இப்போ நீங்கள் தமிழ் வந்து பாஸ் ஆகிட்டீங்க, இப்போ நமக்கு ஃபார்மசி சப்ஜெக்ட் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் மார்க்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஒரு 70-80 கிட்ட வந்துட்டீங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் ஒரு 80 கிட்ட வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்க, சரிங்களா? பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பர்சன்ஸ் ஹூ ஹவ் ஸ்டடி தி தமிழ் மீடியம், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இதில் கொடுத்துருக்காங்க அனெக்ஸ் 10 படி, சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஹேட் கிளாஸஸ் எதுலேருந்து எது வரைக்கும், தமிழ் அஸ் அ மீடியம் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் த இயர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் சொல்லிட்டு, கிளாஸஸ் வந்து எந்த இயர்லேருந்து எந்த கிளாஸஸ் வரைக்கும் சொல்லிட்டு, சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்காலர்ஷிப்பும் வந்து வாங்கலை, வாஸ் நாட் அவார்டட் ஸ்காலர்ஷிப் மீன் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம், எந்த ஒரு அவார்டு ஸ்காலர்ஷிப்பும் வந்து வாங்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட்டோட யூஸு. திஸ் சர்டிஃபிகேட் இஸ் இஷ்யூட் வித் ரெஃபரன்ஸ் செக்ஷன் படி ஆக்ட் 2020 பேஸ்ட் ஆன் தி வெரிஃபில் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸ் தி அண்டர் சைன்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி வெரைஸ்டி ஆஃப் தி கண்டென்ட் ஹீரோயின். ஓகே, இதில் வந்து ஹெட் பிரின்சிபல் சைன் ஆர் ஹெட் மாஸ்டர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆர் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆர் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இந்த இதில் சிக்னேச்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷனோட சீலும் பிளேஸும் டேட்டும், இது வந்து எத்தனாவதுலேருந்து எத்தனாவது வரைக்கும் நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்கிறவங்களுக்கான சர்டிஃபிகேட். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் மார்க் கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க. அதில் வந்துட்டு இப்போது இந்த இப்போது இவ்வளோ இவ்வளோ கேட்டகிரிக்கு இவ்வளோ இவ்வளோ வேக்கன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் இப்போ ஜிடி கேட்டகிரிக்கு ஜென்ஸ்க்கு இவ்வளோ, உமனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிசிக்கு இவ்வளோ 163-75 உமன் அப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக இப்போ பிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்து 22, உமனுக்கு வந்து 9 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 986 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் இந்த கேட்டகிரியில் நீங்கள் தமிழில் படிச்சுருக்கீங்க, உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கு வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் தமிழில் படிச்சுருக்கீங்க, அதே கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, தமிழில் வந்துட்டு தமிழ் மீடியம் இல்லை அவங்கக்கிட்ட அது இல்லை அப்படிங்கும் போது, நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க, இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த கட் ஆஃபில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக படிச்சுருக்கீங்க, இல்லை அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப டிசேபிள்டாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே, ஃபார்மசி வந்து நம்ம வந்து தமிழில் படிக்க மாட்டோம், ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். நம்ம ஸ்கூல் லெவல் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழில் படித்தவங்களுக்கான இந்த சர்டிஃபிகேட் தான் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஓகே, வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க, தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அந்த அத்தாரிட்டிக்கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவிஸ் பொமட்டோ பிக்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.